பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு எல்லோரும் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை அதை நினைவுபடுத்தி ஒவ்வொருவரும் பேசுகிற பொழுது அண்ணாவினுடைய பெயரை சொல்லி பேசுகிற பொழுது மன மகிழ்ச்சியாக இருந்தது. நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன், பல தலைவர்களுடைய படங்கள் இங்கு இருக்கிறது, அவருடைய பிறந்தநாளை அரசாங்கமே கொண்டாடுகிறது. அன்றைக்காவது அந்தந்த பக்தங்களுக்கு ஒரு மாலை அணிவித்தால் அந்த தலைவருக்கு மரியாதையா இருக்கும், நமக்கும் மரியாதையா இருக்கும். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கொரோனா வைரஸ் தொற்றுகின்ற காரணத்தினால்தான் அந்த நிதி கத்திரிக்கை வேற ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் அதை வந்து அரசு கவனமாக இருந்து செயல்பட வேண்டியிருக்கிற காரணத்தினால்தான் அதை செய்ய முடியல. மாண்பு பேரவைத் தலைவர்களே, இந்த கொரோனா வைரஸ் எப்படி வருது, எப்படி போகுது, எப்படி ஒட்டுதுன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வெளியில் போனா தான் நமக்கே தெரியுது. அதனால தான் எச்சரிக்கையோடு இந்த அவை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நிகழ்வு ஏற்படவே செய்யவில்லையே. அவருக்கு மாலை அணிவிப்பதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் வேண்டுகோள் வைத்தால் நிச்சயமாக நாளை நாங்களும் அதுக்கு தயாராக இருக்கின்றோம். தவறு ஏற்படக்கூடாது என்பதற்குத்தான் அதை இந்த மாலை அணிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக துணைத் தலைவர் தெரிவிக்கிறேன். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதல்வருடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். இன்றைக்கு காலையில் இந்து பத்திரிகை பார்த்தேன், அதில் ஒரு செய்தி போட்டிருந்தார்கள். கர்நாடகத்தில் இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மேகதாது அணை கட்டுவதற்காக முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு போய் பிரதமரை சந்திக்க போகிறோம், வற்புறுத்த போகிறோம், தமிழ்நாடு கேஸ் போட்டிருக்கிறது அது எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் மேகதாது கட்டுவதற்கு வேண்டிய பணத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டிருக்கிறோம், எனவே நிச்சயம் நாங்கள் அதை வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மாண்பு முதல்வர் அவர்கள் தலைமையிலேயே ஒரு குழு போய் கர்நாடகத்தில் போவது போல் போய் அதை நீங்கள் வற்புறுத்தினால்தான் அந்த பிரச்சனை நிற்கும். காரணம், இப்பொழுது மத்தியிலேயும் பிஜேபி ஆட்சி, கர்நாடகத்திலும் பிஜேபி ஆட்சி, ஆகையினால் மாண்பு முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி கர்நாடகம் எடுத்திருக்கிற நடவடிக்கையை பற்றி சிந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. நமக்கு வழங்க வேண்டிய நீர் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நீரை தடுக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் தெளிவான தீர்ப்பை வழங்கப்படுகின்றது. மாண்புமிகு துணைத் தலைவருக்கு நன்றாக தெரியும். இது குறித்து 3-4 முறை மேலாண்மை ஆணையத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். நாம் கடுமையாக ஆட்சேபனை செய்த விளைவு அதிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. ஆக இது குறித்து வழக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் எந்த வகையிலும் மேகதாது அணை கட்டுவதற்கு ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது என்பதை திட்டவட்டமாக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு துணைத் தலைவர் தெளித்துக் கொள்கிறேன். நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக நம் இடத்துல இருக்கின்றது என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார்.